Why you be logic, Baba? இதுல ஒரு சைன் போடுங்க. அந்த நாகனனோட எல்லா நட்டையும் போல்ட்டையும் கழட்டி நடுத்தருவுல ஓட விட்டவன் நான்டா. அதனால மரியாதையா நீங்க கலெக்ஷன் பண்ண காசெல்லாம் என்கிட்ட குடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இல்லனா உங்க எல்லாரையும் பார்ட்ஸ் பார்ட்ஸா கழட்டி ஏதாவது ஷெட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு ஜெயிச்ச இந்த பணத்தை உனக்கு தட்சிணையா குடுக்கணுமா? எப்படி எப்படி இத சம்பாதிக்க நீ செலவு பண்ணது உனத்துக்கும் உதவாத உன் துரு பிடிச்ச மூளையும் பத்து பீடியும் தாண்டா. அதனால உன்னோட குறுக்கு புத்தியில சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அது உன்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. உனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா சொல்லியா? இதுக்குன்னு யாருமே இல்ல தலைவர, கேரா பிளாட்ஃபார்ம். அதனால ஊரே உங்களுக்கு சொந்தம் நினைக்கிறான். ஏண்டி அனாத நாய, நீ சொத்தாவும் பணத்தை சுத்தி அழுவுறதுக்கு நாலு பேர் கூட இல்ல, நீ இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்க ஏண்டி? என் ஏரியாக்குள்ள வந்து என்ன எதிர்த்தவங்கள கொன்னு சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் நான் நிம்மதியா தூங்குறது இல்ல. ஏய், அவளை உண்டுல நாக்குங்கடா. கடக்குள்ள மட்டும் இல்லடா, அண்டர் கிரவுண்டுக்கே போனாலும் அவளை விட போறது இல்ல. புரியுங்கடா, ரெண்டு பேரும் நினைக்கிற Yeah.
இன்னைக்கு ஒரு கதையை முடிக்கணும்னா எதோ அடங்க. அண்ணா அவளை விட்டுறானா போட்டனா? அவ கதைய முடிங்கடா. அது வெக்கம் கட்டவனே, ஒரு கிலோ கறிய தனியா உட்காந்து அமுக்க தெரியுதுல்லடா. ஒரு பொட்டை பிள்ளை அடுக்க வைக்கல. டேய், நானும் அதான்டா ட்ரை பண்றேன், ஆனா முடிய மாட்டேங்குது. இப்ப அவளை என்ன பண்றேன்னு பாரு. வந்து உன்னை எதிர்க்கிறவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் நீ தூங்க மாட்டியா? இந்த பாக்கிய லட்சுமி அப்படிதான்டா, எதிர்க்கிறவங்கள ஊரை விட்டு துரத்துற வரைக்கும் ஓய மாட்டாடா. ஏய் டுபுக்கு, என்னக்கா? ஏய், உன் அண்ணன் பாடிய தூக்கிக்கிட்ட ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டே சந்தோஷமா போறீங்க என்ன? கிளம்புறா. ஒரு நிமிஷம் நிலுமா. அந்த ரவுடிங்கெல்லாம் உன்னை துரத்திட்டு வந்தாங்கல்ல, அப்ப நீ வச்சிருந்த பேக் கீழே விழுந்துருச்சுமா? யோ, என் கலெக்ஷன் துட்டியா? இதுல கை வைக்கல. ஐயோ இல்லம்மா. பரவாயில்லையே, ரொம்ப யோகியனா தான் இருக்க. இந்த வச்சுக்க. ஹலோ. ஹலோ, சொல்லு சாரதா. என்னங்க? கிரண் கிட்ட கொடுங்க. இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கிரண் டியூட்டிக்கு போயிருக்கா. அங்க போனும் ரீச் ஆக மாட்டேங்குதுமா. வந்ததும் பேச சொல்றேன். என்னால நீங்க சொல்றத எதையும் நம்ப முடியல. நீங்க எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. தேவை இல்லாம யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. போன் ரீச் ஆகல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. என்னவோ செய்யுங்க, போங்க. நீங்க செய்யறது உங்களுக்கே புரிஞ்சா சரி. டீ சூடா இருக்கா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். டீ சூடா தான் இருக்கு, குடிங்க.
இன்னைய இது எச்சட்டி வச்சுட்டு போறாங்க. என்ன நீ பேசுற ஐயோ என்னையா இது அசிங்க சிங்கமா பேசுற? நான் என்னமா அசிங்கமா பேசுறேன்? பாவி தொட்டு வேற பேசுற. கூப்பிடு கூப்பிடு இந்த ஹோட்டல் ஓனரை கூப்பிடு. மேடம் எனி ப்ராப்ளம்? இந்த ஆள் தான் பெரிய ப்ராப்ளம். பொண்ணுன்னு கூட பாக்காம அசிங்க சிங்கமா பேசிட்டு இருக்கான், வாடி போடின்னு பேசிட்டு இருக்கான். இங்க உள்ள சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சா? யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? நான் சொல்றத ஏய் மேடம்ம பாக்கும் போது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இன்னுமா உனக்கு புரியல? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? பாத்தீங்களா சரிவனே, உங்க முன்னாடி எப்படி பேசுற பாத்தீங்களா? நீங்க இல்லாத போய் என்னெல்லாம் பேசிருப்பாமா? கண்டிப்பா பேசிருப்பான். இவன் சீட்டை கிழிச்சு அனுப்புறேன். இருப்பா 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 சார், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். பாவம் சார், அவர் எந்த தப்பும் பண்ணல. உங்களை ஃபோல் பண்றதுக்காக நாங்க ஆடின ஒரு சின்ன டிராமா தான் இது. அங்க பாருங்க கேமரா. சார், நாங்க ஸ்டார் மைனஸ் சேனல்ல இருந்து வரோம். அது சரி, இவர் எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறாரு? 5 வருஷமா வேலை செய்யறான். பாத்தீங்களா, 5 வருஷமா வேலை செய்யறவர் சொன்னதை நம்பாம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் சொன்னதை நம்புறீங்களே, இது தப்பு இல்லையா? சார், தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் நடுவுல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ப உருவாக்குறது தான் எங்க ப்ரோக்ராமோட நோக்கமே. ஏங்க கேமராவை பார்த்து டேக் இட் ஈஸின்னு சொல்லுங்க. சார், ஹோட்டல் ப்ரோக்ராம் சக்சஸ். நாளைக்கு கோவிந்தா கார்ப்பரேட் பேங்கோட மேனேஜரை மிரட்டி பணத்தை புடுங்குறது சப்ஜெக்ட். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நாளைக்கு ப்ரோக்ராம் சக்சஸ். பேங்க் மேனேஜரையே முட்டாளாக்க போறீங்களா? இந்த சொட்டை எதுக்கு நம்ம பின்னாடியே சுத்துறான்? என்னடா, நாளைக்கு ப்ரோக்ராம் கிளர் ரெடியா? இல்லக்கா, என்னால வர முடியாது, என் தம்பி அனுப்புறான். Hey, come here. Salute அடிக்கணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூடவா இருக்காது? Bloody fool. கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் salute அடிச்சா எங்க மேனேஜர் திட்டுவார் சார். என்ன பார்த்தா உங்களுக்கு கஸ்டமர் மாதிரி தெரியதா? இங்க பாரு. சார் 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 சார், நீங்களா? மத்தவங்களுக்கு தான் டோப்பா போட்டு பாத்துர்க்கேன், நீங்களும் போட்டுருக்கீங்க. எப்படி இருக்க? முதல்ல அர லூசா இருந்த, இப்போ முழு லூசா மாறிட்டேன். சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா சொல்லட்டுமா? Nonsense. வா. வாங்க 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 வாங்க. என்ன சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? பணத்தை கேப்ப, அத குடுக்கலனா கத்திய காட்டுவேன். Am I right? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் கத்திய காட்டுறது உறுதி. மரியாதைய பணத்தை வெளியில எடு. என்னங்க சார்? ஹாய் கோவிந்த் சாமி. சொல்லுங்க சார். கேஷியர் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கேஷ் வாங்கிட்டு வா. இப்ப தேவையா சார்? சொன்னத மட்டும் செய்யடா. சரி சார். சார், நான் உண்மையிலேயே திருடி சார். நானும் உண்மையான மேனேஜர் தாமா சார். எக்ஸ்கியூஸ் மீ, இவளை பார்த்தாலே டுபாக்கூர் மாதிரி தெரியுது, எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க. இப்ப நீ உன் வாயை மூடுறதுக்கு நான் என்ன கொடுக்கணும்? சேலரி. அப்படின்னா வெளியப்படா. உங்க தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? சார், நான் உண்மையிலேயே எடுத்துட்டு ஓடிடுவேன். இத நான் உன்கிட்ட குடுக்கறதே அதுக்கு தானே. என்னங்க என்னங்க இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இருடி, கிட்ட வா சொல்றேன். அது அங்க பாருடி. ஹாய் கேமரா, எதுக்குங்க அவர் கேமராவோட உட்கார்ந்துட்டு இருக்காரு? இது ஒரு டிவி ப்ரோகிராம் டி. அப்படியா? இந்த டிவில அழகா தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்டைலா வர சொன்னீங்களா? எஸ் என்னங்க, அப்ப நானும் இந்த செயின் உங்களுக்கு கொடுத்துட்டுமா? ஒரு நிமிஷம்,
உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது? என்ன யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாது. எதுக்குடா சும்மா டென்ஷன் ஆகுற? இப்ப போறாங்களே அவங்கள நீ யாருன்னு நினைச்சுக்கிட்ட? ஸ்டார் மைனஸ் சேனல்ல வர்க் பண்றவங்க. என்ன முட்டாளாக்கணும்னு அவங்க பிளான் போட்டாங்க. நானே அவங்கள முட்டாளாக்கி வெளியே தள்ளிட்டேன். நான் படிக்காத முட்டாள்னா நீங்க படிச்ச முட்டாளுன்னு தான் சொல்லணும். நான் எல்லா சேனல்ஸையும் பாத்திருக்கேன். ஸ்டார் மைனஸ்ங்கிற சேனலே இல்ல. நீங்க வழுக்கு மண்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல சந்தனத்தை நல்லா பூசிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. டேய் போடா லூசு, அங்க பாருடா எவ்வளவு நேரமா கேமராலாம் நம்ம ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோம்னு பாரு. இந்த சண்டே வர போற ப்ரோக்ராம்ல நாம இந்த உலகம் முழுக்க தெரிய போறோம். சண்டே ப்ரோக்ராம உலகம் பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் நெத்தில ஒரு கோடு கம்மியா இருக்கு, முதல்ல அதை போட்டுக்க. அந்த ஆட்டோல இருக்கிற கேமரா உன் கண்ணுக்கு தெரியல? என்ன சார் பேசுறீங்க? கேமராவ இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டோ ரொம்ப நேரமா அங்கதான் நிக்குது. அப்படின்னா ஜம்ப் ஜாக்சன் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ வாண்டட் ஃபிகர். அவ வந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு அவ நினைச்சே பாத்துக்க மாட்டான். அப்ப என் நகை எல்லாம் போச்சா? ஒரு லட்சம் ஏழு குண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. உண்மையா சொல்றதா? உன்கிட்ட செய்யற வேலைக்கு கரெக்டா பேமெண்ட் வந்துருது. என்னக்கா அப்படியே குறைச்சிட்ட? எல்லாம் இது போதும், கிளம்பு கிளம்பு. டேய் நாளைக்கு போன் பண்ண மறந்துறத. போச்சுடா. யோ ஏயா, எங்க போனாலும் என் பின்னாடி வந்து கழுத்த இருக்கிற என்னையா? என்ன வேணும் உனக்கு? உன்னை பார்க்கும் போதே ஒரு போலீஸ்காரனை பாக்குற மாதிரியே இருக்க. என்ன விஷயம்? ஆமாமா, நான் போலீஸ் தான். நான் மட்டும் போலீஸ் இல்ல, நீயும் போலீஸ் தான். நான் அடிக்கடி மாத்திர கேட்டப்ப பார்த்து நீ ஏன் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான் போலீஸ், லாயர், வாட்ச்மேனு, வார்டு பாய், அது மட்டும் இல்லையா, எம்எல்ஏ, எம்பி, பிரதம மந்திரி. நான் போனது வேஷமே கிடையாதுயா? அதெல்லாம் என் வயிற்று பொழப்புக்கு. அதுல நான் போலீஸா போட்ட வேஷத்தை பார்த்து என்ன போலீஸ்ன்னு நம்பி வந்திருக்கேன். நாசமா போச்சு. சரி சரி கிளம்பு வேலையை. இல்லம்மா, நான் உன்னை தேடிதாம்மா வந்திருக்கேன். நீ என் பொண்ணுமா? நான் உன் பொண்ணா? ஆமாம்மா, நீ தான் என் பொண்ணு. கிரண் பேடி. கிரண் பேடியா? யார் யாவ? அடிக்கடா தெருவுக்கு ஒரு ரவுடிய உருவாக்குறவன் தான் இந்த ரவுடி நாகா. படிக்காதவங்களுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கும் பணத்தாசையை காட்டி தான் வேலைகள் முடியணுங்கிறதுக்காக தப்பான வழியை காமிச்சிட்டு இருக்கான்.
இவன் தான் டிசோசா. இந்த உலகமே தனக்கு சொந்தங்கிற மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாம் வேலையை போட்டுட்டு இருக்கான். அவனை எதிர்த்தவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டி அவங்க இடத்தையே வளைச்சு போட்டுறான். அவங்க சமாதி மேலதான் அவன் சாம்ராஜ்யத்தைய உருவாக்குறான். ஏழைங்களுக்கு பணத்தாசை காட்டி அவங்க வீட்டு வயசு பிள்ளைங்களுக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு போய் சொல்லி எல்லாரையும் ப்ராஸ்டியூஷனுக்கு அனுப்புறவன் தான் இந்த மொபைல் நாச்சியப்பா. இன்னைக்கு சிட்டி அண்டர் வேர்ல்ட்ல இருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் தன் கையில வச்சிருக்கிறவன் தான் இந்த பூபதி. அரசாங்கமே இவன் கையில தான் இருக்கு. சிஎம்ஏ இவன் சொல்றதை தான் கேக்குறாரு. முடிவெடுக்கிறதே இவன் தான். கமிஷனர் கூட இவன் சொல்றதை தான் கேட்டாகணும். இவன் தான் முனி. நம்ம சிட்டிக்கே பிடிச்ச சனி. இவங்க மூணு பேரையும் எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல அனுப்புறது தான் இவனுடைய வேலை. இவங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமானவங்க. இவங்களே கொலை பண்ணிட்டு அவங்களுடைய இறுதி சடங்கையும் இவங்களே பண்ணிடுவாங்க. அந்த அஸ்தியை கொண்டு போய் இவங்களே ஏரியில கரைச்சிருவாங்க. இவன் பூபதி பையன் விக்கி. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான். இவன் கண்ணில் எந்த பொண்ணு சிக்கினாலும் அவ வாழ்க்கைய முடிக்காம விட மாட்டான். காலேஜஸ், பப், கிளப்ல எல்லாம் எல்லாருக்கும் கஞ்சா அப்படின்னு போதைப் பொருளை பழக்கப்படுத்தி யங்ஸ்டர்ஸ கெடுத்துட்டு இருக்கான். இவங்க வலையில மாட்டிருக்கிற ஏழைங்க அப்பாவிங்க எத்தனையோ பேரு வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் தடுக்கவே முடியாதுன்னு நாங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மேடம். ஸ்டாப் இட். முதல்ல இத மாதிரி கோழைங்க மாதிரி பேசுறத நிறுத்துங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தை எப்படி தான் வயித்துல 10 மாசம் சுமந்து காப்பாத்துறாளோ அந்த மாதிரி சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மள மாதிரி ஒவ்வொரு போலீஸோட கடமை. போலீஸ்னா ஒரு நாட்டோட பாதுகாப்பாரனா இருக்கணும். அந்த நாட்டையே அழிக்க நினைக்கிற எவனா இருந்தாலும் பார்த்த இடத்திலேயே சுட்டு பொசுக்கணும். நாமெல்லாம் எரிமலைங்கன்றத அவனுங்களுக்கு புரிய வைக்கணும். Hey, நீ ஜகோபா
வாய்ப்பே இல்ல மேடம். இவங்க எல்லாத்துக்கும் இன்னையிலிருந்து உங்களை பார்த்ததுல பயம் ஏற்பட்டதுனால
எனக்கு தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க மேடம். போலோ பாரத் மாதா கி ஜெய். சீர்ஸ். இந்த போட்டோ பாருங்க. இவன் பேர் டானி. இவன் மேல 8 கிரிமினல் கேஸ். And he is involved in 3 murder cases. 2 AP kidnap case. இப்போ விஜயநகர் கிளப்ல தான் இருப்பான் மேடம். ம். குட். திலீப். எஸ் மேம். என் ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஃபைலை கொஞ்சம் கொண்டு வா. ஓகே. பண்ண கிளம்புற. சரிம்மா. மா வரமா. பத்ரமா. ஆ. மிஸ் கிரண் பெடி, we are from vigilance. உங்க மேல கம்ப்ளைன்ட் லாக் ஆயிருக்கு. By the way, this is the search warrant. Please cooperate with us. And stay where you are. Please. Move. ஒரு இடம் விட போய் எடுக்க போக. மிஸ் கிரண் பேடி, உங்க அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். அவர் வாழ்க்கை பூரா உழைச்சாலும் இவ்வளவு பணத்தை நிச்சயமா சம்பாதிக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்லயே இவ்வளவு அபினும் கஞ்சாவும் கிடைச்சிருக்குன்னா ஷேம் ஆன் யுவர் பார்ட். சோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க மொத்த வீட்டையும் தேடி இவ்வளவுதானே கிடைச்சது? நீங்க தேட வேண்டிய இடம் இன்னொன்னு இருக்கு, அத நான் காட்டுறேன். திலீப். கொல்றவனை காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள் இருந்தா, சாகிறவனை காப்பாத்துறதுக்கு 100 கடவுள் இருக்காங்க. சட்டத்தை காப்பாத்த தான் உயிரியே கொடுக்க நினைக்கிற இந்த கிரண் பிடியை ஏமாத்த நினைக்கிறது இம்பாசிபிள். நவ் யூ ஆல் அண்டர் அரெஸ்ட். கிரண் பேடி, வெல்கம். எங்க பார்த்தாலும் உன் போட்டோ தான் இருக்கு. எங்க போனாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவி பார்த்தாலும் பேப்பர் பார்த்தாலும் எல்லாமே உன்னை பத்தி ஹெட்லைன்ஸ் தான். தி கிரேட் கிரைம் ஃபைட்டர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ், கிரண் பேடி. நீ சாதிச்ச விஷயங்கள் எவனாலையும் முடியாது. அதுக்கு நான் தலை வணங்கியே ஆகணும். என்ன பத்தி இவ்வளவு பெருமையா பேசுற நீ? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற என் வீட்டுக்கு அனுப்பிய சில ஜோக்கர் பசங்க அவனுங்க லாக்அப்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஒண்ணு உன் பேரு சொல்லல, தப்பி தவறி உன் பேரு கூட மூச்சு விடல. சாட்சின்னு ஒரு சின்ன நூல் எனக்கு கிடைச்சாலும் உங்க எல்லாரையும் மேல அனுப்பிடுவேன். அம்மாடி, மொத முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லா அமைதியா உட்காந்து பேசலாம் வாங்க. எங்களை எதிர்க்கணும்னு பாக்காதீங்க, அப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு வழியா ஆயிடும். நான் சொல்லலன்னு நினைக்க கூடாது. நீ நல்ல படிச்சவ, திறமசாலியும் கூட. எதுக்காக உன் மொத்த கரியரையும் இப்படி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேஸ்ட் செய்ற? உங்க அப்பா தான் தெரியாம அப்படியே இருந்துட்டாரு. அந்த கவர்மெண்ட் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத. எங்க கூட நீ சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க, நீ உன் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கலாம், வேகமா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். என்ஜாய். லுக், எத்தனையோ போலீஸ் ஆபீசர் எலெக்ஷன்லயும் நிப்பாங்க. ஜனங்களுக்கு சேவை பண்ணுங்கிறது பேச்சோட விட்டுறணும். நீ என்ன பண்ணனா சம்பாதிக்க பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ வாழ்க்கை பூரா உழைச்சாலும் உன் சம்பளம் என்ன மாசத்துக்கு 30-40,000 இருக்கும். அதை இப்ப 22 பையன் கூட ஏசில உக்காந்து ஐடில சம்பாதிச்சுட்டு போயிடுறான். மாசத்துக்கு அவன் 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்.
அப்புறம் அவன் சிட்டிக்கு வெளியே ஒரு ஏக்கர் லேண்ட் வாங்கி வீடு கட்டி வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், தோட்டம், துறவு, ஹெலிபேட் கூட கட்டிக்கிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள டைவ் அடிச்சு சந்தோஷமா இருக்கான். மேடம், கவர்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்க்கு கொடுக்கற மாச சம்பளம் கூட லேட்டாக சான்ஸ் இருக்கு, ஆனா நான் கொடுக்கற மாமூல் மட்டும் ஆன் டைம். நீ பேசுறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேச்ச கேட்டு சலாம் அடிச்சு நீங்க போடுற பிச்சை காசுக்கு வாலாட்டுற வேற ஆளு யாராவது இருந்தா பாருங்க. சட்டத்துக்கு எதிராக செயல்படுறவங்களோட கைகளை ஒடிக்கிற டெரிஃபிக் ஆபீசர். உங்களை மாதிரி நாய்களை வேட்டையாடுறதுக்காகத்தான் நான் பிறந்ததே. நாம நடந்த அசம்பிளி, பேசின பார்லிமெண்ட் நினைக்கிற உங்க ஆட்டத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓரமா உட்காருங்க. இல்லனா உங்களால முட்டிக்கு முட்டி தட்டி பவர் இல்லாம பண்ணி ஒவ்வொருத்தனையும் ஜெயிலுக்குள்ள கழித்தின வச்சிருவேன். மாசத்துக்கு 3,500 ரூபாய் சம்பளம், 2 ஜத்தை காக்கி டிரஸ், 1 ஜத்தை பிரவுன் ஷூ, சிட்டில ஏதோ ஒரு மூலையில ஒரு ஸ்டேஷன்ல 6 PCகளையும் 4 SIகளையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா இந்த மொத்த சிட்டிய 224 MLAங்களை 29 MPங்களை யாரு ஜெயிக்கணும் யாரு தோக்கணும்னு முடிவெடுக்கிறதே நான் தான். இந்த மொத்த கவர்மெண்ட்டையும் நான் தான் மெயின்டைன் பண்றேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னும் சொல்றேன், கேக்குறியா? ஓ, அத கேக்க எனக்கு இஷ்டமும் இல்ல, ஜனங்களுக்கு பொறுமையும் இல்ல. சட்டங்கிறது என் 2 கண்கள் மாதிரி, அது மேலேயே கண்கள் வைக்கிறவங்களோட கண்களை நோண்டி எடுக்கிறது தான் என்னோட வேலைடா. கிரண்பேடி, நீ ஒரு சின்ன பாப்பா, ஏதோ ஒரு கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் ஆட வேண்டிய நீ என் வாழ்க்கையோட விளையாடுறியா? சக்கரதியா, ஹலோ மிஸ்டர் மூர்த்தி, அளந்து பேசு. இல்ல, உனக்கு பேச நாக்கு இருக்கு. எவ்வளவு திமிர் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து என் அப்பனுக்கே அவகாசம் தரியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தலைமையில கண்ணு வைப்ப? ஓவர ஆடாதடா, சீக்கிரமே இந்த கிரண்பேடி உன்னை அரெஸ்ட் பண்ணி நாய் மாதிரி எடுத்துட்டு போறேன். வானத்துல இருந்து கீழே விழற நட்சத்திரத்தை எப்படி தடுக்க முடியாதோ, வில்லில் இருந்து வெளியேறின அம்பை எப்படி தடுக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த கிரண்பேடியோட போர்ஸை யாராலையும் தடுக்க முடியாது. ஏண்டா கிரண்பேடிய பகிச்சுக்கிட்டோனு உனக்கு என்னைக்கு தோணுதோ அப்போ உன்னையே சுட்டுக்க இது உனக்கு உதவும். ஆபீசர்ஸ், போலீஸ் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து உங்க கிரண் பேடிக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து ரெடியா வச்சுக்கங்க. உன் பணத்துக்காக 4 மாலை வாங்குறதுக்கு பணம் தயாரா வச்சிருக்கோம். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மேடம் ஆர்டர்ஸ். புதுசா திலீப். எஸ் மேடம். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே பாடிய போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிடுங்க. ஓகே. ஓகே. ஏமா, என்னடி? நான் திடீர்னு செத்து போயிட்டேனா நீ ரொம்ப வருத்தப்படுவியா? சத்தியமா இல்லடி. பொண்ணு செத்துட்டாளேன்னு நானும் உங்க அப்பாவும் நல்ல பாயசம் செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கலம்மா. வாய மூடி. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு அப்படி இறந்து போயிட்டா எப்பேற்பட்ட அப்பா அம்மாவுக்கும் வருத்தமா தாண்டி இருக்கும். அது சரி, அதையே என்கிட்ட கேக்குற?
ஏமா இதையும் போட்டா நல்லா இருக்குமே. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? அவளோட இறுதி சடங்கு நடக்கும் போது அவங்க அம்மாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க அப்பா அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாவம் அவங்க. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு தெரியல. சரி, இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி அவசரப்பட்டு இப்படி டெசிஷன் எடுக்கறாங்க? வாழ்க்கைய எதிர்த்து போராடணுமா? அத விட்டுட்டு இப்படி கோல மாதிரி முடிவு எடுத்து செத்து என்னத்த சாதிக்க போறாங்க? என்னடி ஆச்சு? என்ன இப்படி இருக்க? வா இப்படி வலிக்குதுமா பாருங்க. அப்ப வேறல எப்படி வெட்டிட்டாங்க? எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யற சொல்ல? சும்மாவே இருக்க மாட்டே. மருந்து போடுங்க. அம்மா திட்டாதீங்க பா, நான் தான் செய்ய போறேன். வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்க போர் அடிக்குதுல்ல. அதுக்காக மா எரிது. இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அவ்வளவுதான். நீ எவ்வளவு தைரியசாலியான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு சின்ன காயத்துக்கு போய் இப்படி பண்ணலாமா? பா வலிக்குது பா. அவ்வளவுதான். அப்பா ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. ஹலோ திலீப், டாக்டர் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க. குயிக், ஓகே? காலிங் கண்ட்ரோல், காலிங் கண்ட்ரோல், கிரண் பெடி ஸ்பீக்கிங், குயிக். என்னமா இப்படி திடீர்னு கிளம்பிட்டேன்? அப்பா நான் கொஞ்சம் முக்கியமான வேலை, என்னால புரிஞ்சிக்கவே முடியலடி. அப்பா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். பாய்மா. ஐயோ ஏண்டி சாப்பிட்டுட்டு போடி. அது சரி, நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும். எனக்கு எதுவும் புரியலங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் பீ சீட்டட். Thank you, sir. Sir, நான் உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன். சொல்லுங்க. இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இந்த ரிப்போர்ட் படி செத்து போன அந்த ஸ்வேதா தான் வலது கையால தான் இடது கையை கட் பண்ணிருக்கா. That too 3 inches deep. டெண்டனும் கட் ஆயிருக்கு. You mean to say tendon is cut? Yes, doctor. ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கு. டெண்டன் கட் ஆயிருக்கிற இடது கையால வலது கையிலயும் 3 inches ரொம்ப டீப்பா கட் ஆயிருக்கு. அப்படி அந்த மாதிரி கட் பண்ணிக்க அவளால முடியுமா டாக்டர்? No. Once the tendon is cut, it is very difficult to reconstruct it. அதாவது அந்த கையால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. I think there is something wrong. Are you sure? I think so. பல கேசஸ்ல எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதத உங்களை மாதிரி புத்திசாலியான போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேடம், ஓரளவுக்கு பூஜை முடிச்சிட்டோம். ஏமா நீயும் ஒரு பொண்ணு தானே, என்ன இப்படி அடிக்க சொல்றியே? உனக்கு மனிதாபிமானமே கிடையாதா? உங்கள மாதிரி ஆளுங்களாம் போலீஸ் அடி விழுந்தாதான் வாயவே திறப்பீங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறங்கிற பேர்ல காலேஜ் பொண்ணுங்க எல்லாரையும் விஐபிங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கல்ல, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இல்ல, நான் அப்படிப்பட்டவ இல்ல. ஏய் வாய் மூடி. நீ இப்படிப்பட்டவனு கார்வார் யூனிவர்சிட்டியில படிக்கிற உன் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் அவ கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. வேண்டாம் மேடம், அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. நான் அப்படிப்பட்டவ இல்ல மேடம். அப்படினா உண்மையே சொல்லு, ஸ்வேதாவை கொண்டது யாரு? அவன் கண்ணில் படுற எந்த வயசு பொண்ணா இருந்தாலும் அனுபவிச்சு ஆகணும்னு நினைக்கிறவன் தான் அந்த பூபதியோட மகன் விக்கி மேடம். அவன் கண் எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஐஸ்வர்யா மேல விழுந்தது. விக்கி, வாட் இஸ் திஸ்? வாளைய பாத்துட்டு போடி, நீ வாடி. காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. விக்கி, இவ யார் தெரியுமா? அசாம் மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணு. பெரிய இடத்துல தெரிஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை. அவளை விட்டு. அழகான பொண்ணுங்க எவன் வீட்டுல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லடி. நீ கிளம்பு. விக்கி, சொல்றது கேளு. வேண்டாம். ஏய், அவளை விடு. அப்படினா நீ வேணா வரியா? யூ இடியட். என்ன மேடம், என்ன தாராஜகம்? நடக்கிறதுலாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பொண்ணுங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்காதவங்க எதுக்கு ஹாஸ்டல் நடத்துறீங்க? அவளை மரியாதையா விட சொல்லுங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஏய் பொண்ணு, என்னோட கெபாசிட்டி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீயும் உங்க அப்பனும் பண்ற வேலை தான் இந்த மொத்த சிட்டிக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணனும் எனக்கு தெரியும். அவனால பலியான பொண்ணுங்களை பத்தி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் டிசிபி கிட்ட ஒரு தடவை கம்ப்ளைன்ட் பண்ணேன். என் பையன் ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்றான்னு நீ டிசிபி கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தியாமே?
இதோ அந்த பேப்பர். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர் எச்சக்கைய தொடைக்கிற டிஷ்யூ பேப்பரா மாறிடுச்சு. இந்த பேப்பரை நான் இப்போ அதுக்கு கூட உதவாம பண்ண போறேன். எப்படி இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க என் பொண்ண கூட கொன்னுடுவாங்களோன்ற பயத்துலதான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மேடம். எதுக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரி இங்கேயே சுத்தி வர்றீங்க? நீங்க சர்ச் பண்ணுங்க, யார பண்றீங்க எதுக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. வீடு யாருது தெரியும்ல, பூபதி இது. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா? ஸ்வேதாங்கிற பொண்ணை கொலை பண்ணது பூபதிங்கிறவனோட மகன்தான். அவகிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணுமா? ஏய் வாங்க வாங்க வாங்க. என் பையன் கொலை பண்ணிருக்கானா? அவன் காணாம போய் ஒரு வாரம் ஆகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. குடு அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் குடு. பாருங்க, நீங்களே பாருங்க, இதுதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர். உங்க போலீஸ்காரங்க இதுவரைக்கும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கல. அதுக்குதான் நான் மீடியாக்காரங்களை கூப்பிட்டுருக்கேன். இவங்க உதவியை வச்சுக்கிட்டு நான் என் பையனை தேடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் வேற காந்திஜியோட ஃபேன். இவர் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. தயவு செஞ்சு என்ன சொல்ல விடுங்கண்ணா. இவருக்கு இவர் பையன்னா உயிர். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அழாம கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. எப்படி அழாம இருக்க சொல்றேன்? உங்க ஓவர் ஆயிட்டீங்க, என்னாலே தாங்க முடியல. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இத பாருங்க, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுக்கு டபுள் மடங்கு எதிரிங்க இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். எனக்கு என் பையன் தான் எல்லாமே, என் உயிர். அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நீங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்தாங்க மேடம். ஏய் யாரா நீங்க? மேடம் நீங்க இங்க? பூபதி மகன் கிட்னாப் ஆயிட்டான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. சரி, எங்க இருப்பானே? ஏதாவது க்ளூ அது கிடைச்சதா? இல்ல மேடம். இன்னைக்கு சிட்டில ஏதாவது ஒரு ஏரியால பைக் காணணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இமிடியேட்டா நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். இல்லனால ரவுடி பசங்களை கேட்டா இவனுங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு அவனுங்களே க்ளூ கொடுத்துருவானுங்க. அதே மாதிரி எங்க கொலை நடந்தாலும் அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு 80% நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை கூட கோட்டை விட்டுருவோம். ஆனா நான் விட மாட்டேன். அந்த கொலைக்காரனை நாங்க வலை போட்டு தேடிட்டு இருக்கோம். அவன் ஒரு வாரம் காணான்னு ஒரு பொய்யா ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பீரு பிரியாணி கொடுத்தாலே யூனிஃபார்ம் விக்கிறது கூட யோசிக்க மாட்டீங்கடா. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. மேடம் மேடம், சத்தியமா வைங்கிருக்கான்னு தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? என்ன நம்புங்க மேடம். சத்தியமா வைங்கிருக்கானே தெரியாது மேடம். என்ன விட்டுருங்க மேடம். இந்த கன்ல ஒரு புல்லட் காலி ஆகுறதும் சுடுகாட்டுல ஒரு பணம் ஆட் ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. சொல்லு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். கணேஷ் பீடினா கணேஷ் பீடி தாடா. அம்மா உங்களுக்கு ஃபோன். ஹலோ. ஆ சொல்லு பூபதி. ஏ மங்கம்மா, என் பையன் விக்கி நல்லா இருக்கான்ல? என்னையா என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் பையன் இருக்கிறது இந்த மங்கம்மாவோட கோட்டையோட எல்லைக்குள்ள. உன் பையனை பத்தி கவலைப்படாத. உன் பையன் ராஜா மகாராஜா மாதிரி இருக்கிறான். அவன் உன்கிட்ட சேஃபா இருக்கிறாங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஓகே. இந்த மங்கம்மாவோட கோட்டைக்குள்ள போலீஸ்காரன் வர்றதா? அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அவனங்க வர சொல்ல. யார் வீட்டுக்கு யார் வர்றது வர சொல்ல. தைரியம் இருக்கிறவன என்கிட்ட பேச சொல்ல. வர போறது அவன் இல்ல, அவ அந்த கிரண் பேடி. நெருப்பு நெருப்பு மாதிரி இருப்பாவ. என் பையன் மட்டும் அவன் கையில மாட்டினா அவன் கதை முடிஞ்சது. ஏய்!
என்டையர் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஆம்பளைங்களை என்னை எதிர்த்து பேச பயப்படுவாங்க. ஒரு பொண்ண பத்தி என்கிட்ட பேசுறியா? என் வீட்டுக்கு வரப்போற அந்த கிரண் பேடி டெட் பாடியா தான் திரும்பி போவா. இன்னைக்கு யார கொல்றதுன்னு காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளோட சாவு இந்த மங்கம்மா கையால தான் அந்த பிரம்மனை எழுதி வச்சிட்ட. அவளுக்கு தைரியம் இருந்தா இந்த மதுரை ஏரியாவில கால வைக்க சொல்லி. இந்த ஒரு போலீஸ்காரங்க ஸ்டேஷனைய மூடிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்னோட வீட தேடி வந்திருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடினவன் சைனாக்கு போய் உட்கார்ந்தாலும் சீன பிரிஞ்சு வர உடைச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவேன். பூபதி பையனை நான் அரெஸ்ட் பண்ணணும். அவனா வந்துட்டா உனக்கு நல்லது, இல்ல நடக்கிறதே வேற. என்னடா நாய, நான் யாரு என்னங்கறத இவளுக்கு சொல்லலையா? எங்க ஆளுங்க மேல கேஸ் போட்டேன்னா உன்னையும் இந்த ஸ்டேஷனையும் கொளுத்து சாம்பலாக்கிடுவேன். அன்னைக்கு நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த போலீஸ் உன்ன பூட்ஸ் காலால உதச்சிருந்தா இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க வேண்டியதே இல்ல. என்ன எதிர்த்த போலீஸ் அதிகாரிகளும் ரவுடிங்களும் அரசியல்வாதிகளும் இதே மதுரை மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணோ புதஞ்சிட்டாங்க. நீ எனக்கு ஒரு கணக்கே இல்லடி. கவர்மெண்ட்டையும் போலீஸ்காரங்களையும் உன் வீட்டு நாய் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற உன்னோட திமிருக்கு இதே மதுரை மண்ணில உன் திமிரை அடக்கி உன் கதையை நான் முடிக்கிறேன். நீ இது இங்க இருக்கிற இந்த மதுரை மீனாட்சி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன். உனக்கு தலைவலி வந்ததும் நீ ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக குடிக்கிற கணேஷ் பீடி நீ என்ன நினைச்சுக்காத. உன் தலையே வெட்டி கொண்டு போற கிரண் பேடி நீ. இது என்னோட கோட்டடி. பூபதி பையன் இருக்கிறது இந்த மங்கம்மாவோட கோட்டைக்குள்ள. இவங்க எல்லாரையும் தாண்டி நீ அவனை கூட்டிட்டு போயிடுவியா? எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தல? உனக்கு பின்னாடி யாரு யாரடி இருக்காங்க? 6 கோடி தமிழர்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குடி. அதை விட வேற என்ன வேணும்? ஏய் வாங்கடா, இவனை துண்டு துண்டா வெட்டுங்கடா. Thank you.
விடுற வழியில சொன்ன கேட்க மாட்டேன். ஏய் சொல்லடி, அவனை வெளியே விட சொல்ல. அவனை வெளியே சொல்றல்ல. ஷூவை கழட்டு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, என்டையர் இந்தியால போலீஸ் ஷூ சத்தத்தை கேட்டாலே செப்பேற்பட்ட கிரிமினலா இருந்தாலும் நடுக்கி சாகணும். அந்த சவுண்ட் வரும். ஏய் வேண்டாம், என்ன மூஞ்சியை பார்த்துட்டு நிக்கிற வட்டி சொன்னா கேளுடா. மரியாதை அவனை விட்டுடு. பாம் போட்டனா மொத்த இடமும் நாசம் ஆயிடும். விடுறி அவனை போடு. போடுறி என்ன? நீயும் செத்துறவன் பயம் வந்துருச்சா? சாகடிக்க தயாரா இருக்கிறவங்க சாகவும் தயாரா இருக்கணும். ஹலோ கிரண் பேடி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. மரியாதையா சொல்ற, என் பையனை விட்டுடு. அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்ன சார் இது? என் பையன் கிட்னாப் ஆயிட்டான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு என்கிட்ட என் பையனை விட்டுருன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஏய் கிரண் பேடி, இதெல்லாம் நடந்துக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனை தானே நாங்களே தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவனை நாங்க எதுக்கு தேடிட்டு இருக்கோம்னா, வேலைச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில அவனோட பாடி கிடைச்சிருக்கு. பாக்குற போலீஸ்காரங்க எல்லாம் அவன் பூபதி பையன் மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா வரீங்கல்ல சார். அப்படியா? சொல்லவே இல்ல. அண்ணே உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கானே. இப்பதான் நம்ம ஜோசியக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏய் வாய் மூடு. வணக்கம் சார். இங்கதான் சார், இங்கதான் இருக்கு. வாங்க வாங்க. நோ 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 ப்ளீஸ், நோ போட்டோகிராப்ஸ், நோ வீடியோஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். இந்த உலகத்துல பசங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்களே தவிர பெத்தத்தா எப்பவுமே கெட்டவளா இருக்க மாட்டேன். நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி திருட்டு பசங்க செத்தா கூட அப்பா அம்மா அழதான் செய்வாங்க. ஆனா இந்த சிட்டி மட்டும் சந்தோஷத்துல கொண்டாடும் போல. பாரத் மாதா கி ஜெய். ஹலோ, நீ மட்டும் என் கையில மாட்டினா உன்னை கொன்னுடுவேன். ஏன் ஐயோ, சுக்கரதசை ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்ன டோட்டலா நக்கிக்கிட்டேயா? ஆ ரைட், விடு. ஓகேப்பா. ஒரு விஷயம் தெரியுமா, பையன் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லா ரூம்லயும் வாட்டர் பெட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். இப்ப என்னடானா இந்த வாட்டர்ல வந்து விழுந்து கிடக்குறான். எல்லாம் வீதி சார். இது உங்க பையனா சார்? எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நான் ஸ்பாட்டுக்கு வரதுக்குள்ள ஐ ஃபவுண்ட் ஹிம் டெட். ஐ அம் சாரி சார். மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஒரு சின்ன க்ளூ கொடுங்க போதும். ஐ வில் டேக் இமிடியட் ஆக்ஷன். சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் 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 கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏற்கனவே அவரே நொந்து போயிருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ். திலீப். எஸ் மேடம். பாடி போஸ்ட்மார்டத்துக்கு அனுப்புங்க சார். ஏய் தள்ளி போங்க, தள்ளி போங்க. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு. மிஸ்டர் பூபதி, மூணாம் கிளாஸ் படிச்சவனுக்கே இவ்ளோ கிரிமினல் மைண்ட் இருந்தா ஐபிஎஸ் படிச்சவனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? தன்னை மேதாவி நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கடைசி முடிவு இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கோ. எத்தனை பேரை கொன்னு எரிச்சு அவங்க அஸ்திய ஏரியில கரைச்சிருப்பீங்க. இப்போ ஓம் பிள்ளையோட அஸ்திய எந்த ஏரியில கலக்கணும்னு ரூம் போட்டு யோசி.
அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா சார்? டேக் திஸ். என்ன சார் இது? ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரா? உன்னை இஷ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ஜனங்க சும்மா விட்டுருவாங்களா என்ன? உன் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு உண்டான சம்மன் அது. முதல்ல பிரிச்சு பாரு. சார் சார், என் பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ண? என்னையா ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு எவனோ ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புருஷன் வீட்டுல விடாம ஓம் பொண்ண ஓம் வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டா அவங்க சும்மா விடுவாங்களா? அதான் கேஸ் போட்டாங்க நாராயண் அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சோ ஃபனி சார், இந்த பணக்கார பசங்க இப்படி கேஸ் கொடுக்கறதே சகஜம். இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. டோன்ட் வரி, தைரியமா கேஸ அட்டன் பண்ணு. கோர்ட்ட மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே சார். 1 2 3 4 1 2 3 மேடம், ஆக்சிடென்ட் ஆனதுனால ரோட் பிளாக் பண்ணிருக்கோம். நீங்க சர்வீஸ் ரோட்ல போய் கிரண் பேடி, இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னை எதிர்க்கிறவங்கள எப்படி பிளான் பண்ணி லாக் பண்ணுவேன்னு பார்த்தல்ல? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். அவனை நான் ராஜகுமார மாதிரி வளர்த்தேன், கண் இமை மாதிரி காப்பாத்திட்டு வந்தேன். அப்படிப்பட்ட அவனை ரோட்ல படுக்க வச்சுட்டேடி. இனி உன்னை உயிரோட விடக்கூடாதுன்னு அந்த நிமிஷமே நான் டிசைட் பண்ணிட்டேன். உன்னை தீத்து கட்டணும்னு டிசைட் பண்ணானிக்கே உன் தலைமையில கள்ள தூக்கி போட்டு கொண்டு வருமானு. சிட்டி சென்டர்ல வச்சு நாங்க உன்னை கொலை பண்றதும் ஜனங்க எல்லாம் பயப்படுறதும் டிவி காரங்க எல்லாரும் 24 மணி நேரமும் உன்னை பத்தியே பேசுறதும் உன் ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறதும் போரான விஷயமா எங்களுக்கு தோணிடுச்சு. ஐபிஎஸ் படிச்ச உன்னை விட 3rd கிளாஸ் படிச்ச நான் தான் புத்திசாலின்னு இப்ப உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏய், அந்த சக்தி தேவியோட கோபத்துக்காலாயி சிவபெருமானை திருவோட ஏந்திக்கிட்டு வீதி வீதியா அலைய ஆரம்பிச்சாரு. சிவனுக்கே அந்த நிலைமைன்னா நீங்கெல்லாம் ஏமாத்துறண்டா. உங்களை மாதிரி நாயங்களை வேட்டையாடதாண்டா என் பொண்ணு புலியா உருவெடுத்து வந்திருக்கா. உடனே மரியாதையா இங்க இருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த தீபம் கொழுந்து விட்டு எரியறதுக்குள்ள அணைச்சிருக்கடா. நான் உங்க வாழ்க்கையில ஏத்த போற தீபம் இல்லடா, உங்களை சுற்றி எரிக்க போற எரிமலை. அந்த எரிமலைய கடல்ல உருவாகிற சுனாமி மாதிரி அணைக்கிற சக்தி எனக்கு இருக்குடி. அண்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்பிட்டு ஆயிக்கிறேன்.
பண்ணாதீங்க ப்ளீஸ். வேட்டையாடுறேன் உன் கதையை கேட்டு 50-100 கொடுக்கலாம் நினைச்சேன். எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஒரு நிமிஷமா, தைரியசாலி பொண்ணை இழந்தனா பிச்சை கேட்டு வந்தது என்ன உண்மைதான். ஆனா இந்த பணத்துக்காக பிச்சை எடுக்கல, உனக்காக வந்தமா. என்னடா சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இப்படி கேக்குறானே நினைக்காத. அந்த விதி என் கை கால்களை நல்லா கட்டி போட்டுருச்சு. எதுவும் நடக்காத மாதிரி இருக்க முடியல. கண்ணு இருந்தும் குருடா இருக்கிற எனக்கு நீதான் வழிகாட்டுவேன்னு உன்னையே நம்பி வந்திருக்கம்மா. என் பொண்ணை கொண்டானுங்களே அந்த அக்கிரமக்காரனுங்களே, கிரண் பேடியா மாறி நீதாமா அழிக்கணும். என் பொண்ணோட ஆசைகளையும் கனவுகளையும் நீதாமா நிறைவேற்றணும். அதுக்கான சக்தியும் தைரியமும் உனக்குள்ள இருக்குமா. அந்த வேலையை உன்னால மட்டும்தான் சாதிக்க முடியும். உன்னால மட்டும்தான் சாதிக்க முடியும். பெரிய ஸ்கெட்ச் தான் போட்டுட்டு வந்திருக்க. அந்த சுனாமி கேங்குக்கு என்ன பலி கொடுத்து சுட்டு சாம்பலாக்கி சொம்புக்குள்ள போட்டு சுத்தணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்க. ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதம்மா. இனிமே கனவுல கூட உனக்கு இந்த மாதிரி ஐடியா வரக்கூடாது. ஏதோ சின்ன சின்ன திருட்டுங்களை பண்ணி நான் பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா அதுல மண்ணலி போட போறேன். உன் பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய ஆளிய கொண்டுட்டானுங்க, என்ன எப்படியா விட்டு வைப்பானுங்க? இல்லம்மா, அது இல்லம்மா. நல்லா எதனா வாயில அசிங்கமா வந்துரு, பத்து கிளம்பியா இங்கிருந்து. நீ என்னதான் சொன்னாலும் உன் ஐடியாவை என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ கிளம்பு சாமி. ஏயோ, கிளம்பியா கிளம்பியா போயா. நினைச்சிருக்காங்க. நிறைய யார பத்தியும் யோசிக்கிறதா இல்ல. துட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவியா? பணம் கொடுத்த நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஓ, வேணா சொல்லு, உன் தலையே சீவிடுறேன்.
அப்படின்னா நீ ஏன் கூட வரணும்? நீ கேக்குற பணத்தை உனக்கு தர. என்ன லூஸ் மாதிரி கூட வர உனக்கு சம்மதமா? ஓகே, தொழில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஊரா இருந்தானா எந்த ஊரா இருந்தானா எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அல்வா குடுத்துடுவானே? உன் மேல சத்தியம். இல்ல இல்ல, என் மேல சத்தியமா சொல்றேன். என்ன நம்பி வாமா. ரைட் விடு. எங்க போயிட்டாவ? ஏண்டி எங்க இருக்க? கிரண், கிரண், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? எப்படி மறக்க? என் தங்கம், எப்படி மறக்க? இந்த அம்மாவை விட்டுட்டு காணாம போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது சொல்லுமா? ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. சாரதா, அவ டியூட்டில இருக்கிற டென்ஷன் உனக்கு தெரியாதா? என்னடி டென்ஷன் உனக்கு? நான் இவ அம்மாங்க. இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து நான் எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமாங்க? சரி சரி, அதான் வந்துட்டால அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்ட விட. ரெஸ்ட் எல்லாம் அப்புறம் எடுக்கட்டுங்க. உனக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணி வச்சிருக்கேம்மா, போ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போமா. போமா. என்ன கூட கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். உன் வாழ்க்கையில நீ எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சியோ அதை விட உன்னை ரொம்ப நல்லாவே பாத்துப்பமா. இத பாரு, இதெல்லாம் என் பொண்ணு கிரண் ஓடுது. இன்னையில இருந்து இது எல்லாமே உனக்கு சொந்தம். என்ன தல, நம்மள ஒரு பெரிய ரேஞ்சு கொண்டு போற போல இருக்கு. இங்க பாருமா, என் பொண்டாட்டி கிரண் மேல உயிரியே வச்சிருக்க. நீயும் அப்படியே இருக்கணும். பொண்ணோட பாசத்துல எந்த குறையும் வராம பாத்துக்க. கண்டிப்பா தலைவா. அவ போட்டிருக்கிற நகை மேல உன் கண்ணு. இப்ப என்ன, நான் அபேஸ் பண்ணலாம் நினைச்சுதான் நீயே கையில கொண்டாந்து குத்துட்ட. நீ வேணா பாத்துக்கினே இரு. உன் ஒரிஜினல் போன நினைக்கிற அளவுக்கு நான் சூப்பரா ஆக்ட் கொடுக்கறேன். ஓகேவா? அது போக எனக்கு எங்க இன்னொருத்தபா நோயால வீடி மாதிரி இருந்து இன்னாடி அடிக்குது. நீங்க பாக்க போன அந்த கேஸ் என்னாச்சு மேடம்? பெல்லாரி ஏன் மேல கேஸ் போடுறதா? அவ்வளவு தைரியம் யாரு இருக்குது? நீங்க கேஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க, அட்டெண்ட் பண்ணலையா? அதுவா? முஷ்டன், நீங்க இத்தனை நாள் எங்க மேடம் போயிருந்தீங்க? லீவ் கூட நீங்க சொல்லி அனுப்பல, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? யோ, என்னயா இப்படி திருடின கேள்வி கேக்குற மாதிரி கொடை சொல்ல குடுக்குறீங்க? யாவன் அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ்? நீதான் மேடம். நான் இந்த ஸ்டேஷனுக்கு எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். யாவனும் கேள்வி கேட்க கூடாது. இன்னைக்கு மேடம் ஒரு மாதிரி பேசுறாங்க. இன்னாங்க குசு குசுனே. ஒண்ணு இல்ல மேடம். சார் ரைட் விட. இந்த நம்ம லிமிட்ல இருக்கிற எல்லா பிக் பாட்டுக்காரனும்
எல்லாம் செயின் இருக்கிறவனும் பூட்டு ஒடுகிறவன் பல இந்த பைக் காரெல்லாம் திருடுறவன் சீட்டிங் பண்றவன் கள்ளச்சாராயம் காய்ச்சலவன் சில்லற அப்படிங்க பிம்புங்க இவனுங்க எல்லாம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கணும் கிளம்புங்க பூச்சி எழுதுவாங்க நம்ம ஏரியால அந்த மாதிரி யாருமே இல்ல மேடம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள திருத்துறது நீங்க தானே மேடம் ஐயோ மொத்தத்தி மாத்திட்டு போயிடாது நமக்கு இந்த ஸ்டேஷன் எல்லாம் சரிபட்டு வராது உனக்கு தேவடி துட்டு காசப்பட்டு வந்ததுல தேவைதான் உனக்கு இருந்தாலும் எல்லாரையும் வர சொல்லுங்க உங்க வேலை எல்லாத்தையும் விட்டு நான் கூப்பிட்டேன்றதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்க போலீஸ்காரங்களால உங்க பிசினஸ்க்கு ஏதாவது பிரச்சனைக்குதா தெரிய வருது பொண்ணுங்களை ரெண்டுக்கு குடுக்கறது தப்பு ரூம் ரெண்டுக்கு கொடுத்தா என்ன மேடம் தப்பு இதுவும் ஒரு விதமான தொழில் தானே மேடம் ஒருத்தன் நிலத்தை இன்னொருத்தனுக்கு விக்கிறது ஒரு விதத்துல பார்த்தா தப்பா இருந்தாலும் இன்னொரு விதத்துல நல்லா தானே இருக்கு யாருக்காக அந்த நிலம் எழுதிருக்கோ கடைசியில அவங்க கையில தானே போய் சேரும் ரியல் எஸ்டேட்ல இதெல்லாம் சகஜம் மேடம் அது சரி சூதாட்டம் என்ன புதுசாக நடக்குது ராஜா தர்மரே பொண்டாடி வச்சாடினாரு பணம் இருக்கிறவன் ஜெயிப்பான் தோப்பான் அது அவனோட இஷ்டம் நாங்க வெறும் டேபிள் தான் கொடுக்குறோம் அதுக்கும் பிரச்சனை பண்ண எப்படி சொல்லுங்க கடன் வாங்குற எவனுக்குமே அதை திருப்பி கொடுக்கணுங்கிற மனசே இருக்கிறது இல்ல எங்க கடனை அங்க திருப்பி வாங்குறதுக்கு அவங்க கைய கால உடைச்சாதான் வேலைக்கு ஆகுது இது தப்பா மேடம் சொல்லுங்க சரியா சொன்னீங்க நீங்க சொல்றதோ இல்ல செய்யறதோ எதுவுமே தப்பில்ல நீங்க படுற கஷ்டம் இல்ல எனக்கு நல்லா புரியுது ஆனா உங்களை மாதிரியே நானும் கஷ்டப்பட்டு லட்ச கணக்களை செலவு பண்ணி தானே இந்த பொசிஷனிய வந்துடுறேன் அப்படி இருக்கும்போது உங்களால எனக்குதாப்பா லாபம் கிரண் பேடின்னா நியாயம் நீதி நேர்மை சட்டத்துக்கே ஒரு பிரதிரூபம் தர்மத்துக்கே ஒரு கிரீடன்னு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட புனிதமான இடத்துல இருந்து நீ போராடணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த ஒவ்வொருத்தங்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்க இதுவரையும் யாரும் செய்யாதா நான் செஞ்சிட்டேனா உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்கிட்ட மட்டும் இல்ல ரோட்ல சுத்துற பிச்சைக்காரங்கிட்ட கூட லஞ்சம் வாங்குறது எனக்கு நல்லா தெரியும் பயமுறை இனி டிபார்ட்மெண்ட பத்தி ஒரு வார்த்தை பேசினா நாக்க இழுத்து வச்சு அறுத்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன மாதிரி ஒழுக்கமான போலீஸ்காரங்க வேலை செய்யறதுனாலதான் ஜனங்க நிம்மதியா தூங்க முடியுது என் பொண்ணு இறந்து போயிருக்கலாம் ஆனா தோத்து போகல அவளை வெட்டி சாய்ச்சாங்களே தவிர அவன் நீதியை யாராலையும் சாய்க்க முடியல சமுதாயத்தை சீர்படுத்தணுங்கிற அவளோட கனவு அவளோட முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்த ஆனா நீ என்னடானா என்னோட ஆசைகளையும் கனவுகளையும் அடியோட அழிச்சிட்டு அறிவே இல்ல
நமக்கு டைம் வர்க்கோடாயிச்சே, நாமளும் நாலு காசு பாக்கலான்னு பார்த்தா நீ என்னடா பெரிய நியாயம் தர்மம்னு சினிமாவில் காட்டுற நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பேசிட்டு இருக்கிற. இங்க பாரியா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறதுக்கும் இல்லைனா உன் பொண்ணு மாதிரி எனக்கும் சங்கு ஊதுருவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு தேவையில்லாம போலாம், ஆனா எனக்கு தேவை. உன் பொண்ணை எழுந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு புத்தி வரல. என் கனவு இந்த ஜென்மத்துல நிறைவேறாதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. கிரண் பேடின்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளை அநியாயமா கொண்டுட்டாங்கன்னு ஜனங்க நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவ உருவத்தில் இருக்கிற உன்னால என் பொண்ணு கிரண் பேடியோட பேர் கெட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. போ, இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு என் கண்ணிய முடிக்காத. சரி, ரைட் ரைட் விடு. அது ஏன் சிவாஜி மாதிரி இப்படி கத்தி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற? தங்க பதக்கத்துல சிவாஜி கூட இந்த அளவு நினைச்சிருந்த உயிரோடு இருந்து இந்த பூமிக்கு நிறைய சேவை பண்ணணும்னு அவர் நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. போட்டதெல்லாம் இறங்கிருச்சுப்பா. தேங்க்ஸ் அகைன் மேடம். இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சார். சார் ஃபீஸ் 100 ருபீஸ். தேங்க்யூ சார். வரங்க. நான் இங்கே எப்படி வந்தேன்? யார் நீங்களா? மேடம், ரோட்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்புறம் நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த குடிசைய கோவிலாக்கினதே நீங்க தானே, உங்களாலதாமா நாங்க சந்தோஷமா இருக்கோம். குடுக்கா. இந்தம்மா சாப்பிடுமா? நான் முறுக்கு தயாரிச்சு இதே ஏரியாலதான் நான் நிறைய பேருக்கு வித்துட்டு இருக்கேம்மா. உங்க தயவால நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்மா. முழுவதும் ஒவ்வொரு வீட்லயும் உங்க போட்டோ வச்சுக்கிட்டு நாங்க சாமியா கும்பிட்டு இருக்கோம். ஆமாமா, வாங்கம்மா பாருங்க. இப்ப எங்க காலனியில எல்லா பொம்பளைங்களும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் பொழிச்சிட்டு இருக்கோம். யாரும் யாரையும் நம்பி இல்லாம அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிறாங்க. அங்க பாருங்க, அப்பளங்கள்லாம் நாங்க இங்கே தயார் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் வித்துட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கை எல்லாம் இப்படி நல்லபடியா மாறினதுக்கு நீங்க தாம்மா காரணம். ரஜா மேடம். வணக்கம் மேடம். அன்னைக்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சானா, இன்னைக்கு 4 ஆட்டோவுக்கு ஓனர் ஆயிருக்கேன். என்ன மாதிரி ஒரு செயின் திருட இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்கனா, அதுக்கு நீங்க தான் மேடம் காரணம். பொய் பித்தலாட்டம் சுத்திட்டு இருந்த இந்த ஏரியா ஜனங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு நன்னா இருக்கான்னா சத்தியமா சொல்றேன், அதுக்கு நீ தாமா காரணம். நீயும் உன் குடும்பமும் நீண்ட ஆயுளோட இருக்கணும். உன்ன மாதிரியான நல்ல ஆத்மாக்கள் நல்ல அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டை இன்னைக்கும் மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஏங்க இவ்வளவு லேட் ஆச்சு? உங்க போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ என்னங்க ஆச்சு? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னங்க நடந்தது? நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டோமா?
துரோகம் பண்ணிட்டம்மா. உன்கிட்ட உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதான் குடிச்சிட்டு வந்தேன். என்னங்க என்ன நம்ம பேசுறீங்க? குடிச்சாதான் தைரியம் வரும்னு யாருங்க சொன்னது? இன்னைக்கு உன்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணுமா? அதோ இருக்காளே பத்த பொண்ணு கிரண்பேடி. கிரண்பேடி நீ நினைத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லவை இல்ல. அப்பா அம்மா பேச்சு கேக்குறவை இல்ல. பிடிவாதகாரி, எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டின்னு அலைஞ்சுனுறான். வீட்டை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. நான் என்னப்பா பண்றது? தப்பு எந்த இல்லையே. நீங்களும் காக்கி நானும் காக்கி, யூனிஃபார்ம் எடுத்துட்டா மட்டும்தான். நான் எங்க அம்மாவோட செல்ல பொண்ணு. ஏமா நீயே சொல்ல, என்னைக்காவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறேன்னா? அது உன்னோட டியூட்டிமா. அதுக்கும் அப்பா குடிச்சிட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உன் புருஷன் குடிச்சிட்டு வந்தது அதுக்காக இல்ல. அவரு கையில என்ன இருக்குன்னு பாரு, மைசூர் மல்லி. இன்னைக்கு உங்க கல்யாண நாள். என்ன பாஸ், என்ன சரியான பார்ட்டியா? சரி வாங்க பாஸ், அதான் தைரியமா பூ வாங்கிட்டீங்கல்ல, இப்ப குடுக்கிறதுக்கு என்னது யோசிக்கிறீங்க? மா நீ கொஞ்சம் திரும்பி நில்ல. அம்மா பிளாஷ்பேக் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷத்துல எனக்கு சோர் போட மறந்துடாத. பொடி பைத்திய கறி வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பர்ஸ் அடிக்கிறது செயின் அடிக்கிறது ஒரு பெரிய சாதனை நினைச்சிருந்த. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு என் கண்ணை திறந்துட்டாங்க. அவங்களும் திருடிதான் சார். ஆனா என்ன மாதிரி இல்ல, அவங்க திருடி இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்களோட மனச. கிரண் பேடினா எவ்வளவு பெரிய சக்திங்கிறது எனக்கு இனிக்குதான் சார் தெரிஞ்சுது. சார் இனிமே நீங்க என்னைக்குமே வருத்தப்படுற மாதிரியே நான் நந்துக மாட்டேன் சார். நீங்க ஆசைப்படுற மாதிரியே எல்லாரும் எனக்குள்ளேயே ஒரு கிரண் பேடியை பாப்பாங்க. உங்களுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயாராகிறேன் சார். ஆனா இனிமே எந்த காரணத்தை கொண்டும் உங்க பொண்ணு பேர் கெடுற மாதிரி நான் நந்துக்கவே மாட்டேன் சார். என்ன நம்புங்க சார், என்ன நம்புங்க. என்ன சார்னு கூப்பிடாதமா, நான் உன் அப்பாமா. பத்துக்கோப்பா. ம், என்னடி அப்பாவை இப்பெல்லாம் ரொம்ப கவனிக்கிற? அதுக்குள்ள போறாமையா? கூடுமா, போய் உக்காரடி. இன்னைக்கு நான் ஊட்டி விடுறேன். எதுக்குமா அழற? அப்பா அம்மா இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னடி சொல்ல வர? ஒண்ணு இல்லம்மா, நீ எனக்கு இப்படி ஊட்டி விட்டு எவ்வளவு நாள் ஆகுதுல்ல, அதான் சொன்ன. ஊட்டி விடு. ஐயோ சரியான லூசு தேவி. ஐயோ மெதுவா அம்மா, இந்த குடி. உனக்கு இருக்கிற அழகுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிதான் ஆகணும். அண்ணே பூபதி அண்ணே, நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் ஏன் பேங்காக்குக்கு வராங்கன்னு எனக்கு இப்போதானே புரியுது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மசாஜ் பண்ணுறாங்க, தலைக்கு எண்ணெய் வைக்கிறாங்க, குழந்தை மாதிரி கவனிச்சிக்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா நம்ம ஊர் நம்ம வீடு எதுவும் ஞாபகத்துக்கு வராது. ஹலோ, ஆ ஸ்வர்கம், ஸ்வர்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஸ்வர்கத்துல இருங்க, இங்க கிரண்பேடி எல்லாத்துக்கும் நரகத்தை காமிச்சிட்டு இருக்கா. கிரண்பேடியா? கால் ஃப்ரம் தி ஹெவன். ஏய் நாகப்பா, உன் ஃப்ரெண்டு தான் கிரண்பேடி. ஆ ஹலோ,
ஏண்டா லூசு பயல, காலங்காத்தால தண்ணிய போட்டு ஃபோன் பண்றியா? தண்ணி போட்டது நான் இல்ல, நீங்க தான். இங்க கிரேன் பேடி குடுக்குற டார்ச்சர்ல நம்ம கேங்கே ஆடி போயிருக்கு. வாய் முறா. அவளை கொண்ணு எரிச்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் தாண்டா நாங்க பேங்க் அக்கே வந்திருக்கோம். எப்படா அவ மறுபடியும் உயிரோட வருவா? அவளா அவ ரூபத்துல இருக்கிற பேயன் கூட தெரியல. ஆக மொத்தத்துல இப்ப ஊர் முழுக்க அவ பேச்சாதான் இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ சொன்ன கிரண் பேடி எங்க? அவளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நாங்க வந்துட்டோம்டா. ஏன்னா என் இடது கண்ணு துடிக்குத, ரிவர்ஸ்ல நமக்கே ஆப்பு வந்துருமோனு பயமா இருக்குண்ண. மட்டும் சொல்லாத எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயந்துதான் வந்திருக்கேன். பேய் பிசாசுங்கலாம் குடுக்கற டார்ச்சர் 10% தான். ஆனா இந்த கிரண் பேடி குடுக்கற டார்ச்சர் 100க்கு 100 அவுட் அண்ட் அவுட். இனிமே ஆப்பு தான்டா. மூச்சுக்கு 300 தடவை கிரண் பேடி கிரண் பேடின் ஏன் எங்களை மிரட்ட பாக்குற? எங்க கையால செத்தவ திரும்ப வர சான்ஸே இல்ல. இதே விஷயத்த பப்ளிக்ல சொல்லுங்க, பிரஸ்காரங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, டிவில சொல்லுங்க. குடுங்கடா ஸ்டேட்மெண்ட். கிரண் பேடியை கொன்னது நாங்க தான்னு ஒத்துக்கோங்க. எவனுக்காவது தைரியம் இருக்கா? நீங்க சொல்ல மாட்டீங்கடா. நான் சொல்ல வைக்காம விட மாட்டேன். அதுக்குத்தான மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். என்ன வானத்தை உண்மையான கிரண் பேடிக்கு நாங்க எப்பவோ சமாதி கட்டிட்டோம். உனக்கும் அதே கதி ஏற்படுத்த எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. அந்த கிரண் பேடிக்கு வரமுறை தெரியும், ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. ஆனா நான் எப்படி தெரியுமா? பக்கா லோக்கல் ஆளு. வாய திறந்தா கூவம் தான், அடிச்சுமா இடி மாதிரி விழும். அவங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கைய மேல வைப்பாங்க, அது அவங்க ஸ்டைல். ஆனா நான் அப்படி இல்ல, சும்மா முதுக பஞ்சர் ஆயிடும், அதான் நம்ம ஸ்டைல். நம்மா முதிபாகிறியா? வாங்கினே, அப்புறமா பேசிக்கலாம், பிரச்சனை பண்ணாதீங்க. இவ பேசுறது கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் உதறுது. இது பாருமா, எங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பெரிய கேடிங்களாடா நீங்க. இந்த ஒரு தடவை அடுத்து நான் காத்தோட காத்தா போயிடுவேன். யாரு யாருடி நீ? நீங்க பென்ஸ் கார்ல சுத்துற புறம்போக்குங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு நீங்க தான் காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் என் கையாலே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி? நான் போற
பிறந்தது தமிழ் மண்ணுல, என்ன வளர்த்து ஆளாக்குனது இதோ இந்த மக்கள் தான். நான் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் செஞ்ச பாவண்டா. என் கை ரேகையில கூட நாலு பேரை நான் போட்டு தள்ளுவேன்னு எழுதி இருக்கு. அந்த நாலு பேர் நீங்க தானா? பஞ்ச் டயலாக் எல்லாம் பிரமாதமா பேசுறீங்க. ஆனா போபதுண்ணா, நானும் இவங்களும் ஒரே மாதிரி கேரக்டர் சொன்னேன். கையை கொடுங்க, பரவாயில்ல விடுங்க, ரொம்ப சந்தோஷம். கிரண் பேடிய கொன்னு அவங்கள நிரந்தரமா அழிச்சிட்டோம்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரண் பேடியோட பேர் இந்த உலகம் முழுக்க பரவுற மாதிரி செஞ்சு உங்க நாலு பேரையும் கொன்னு இதே மண்ணுல புதைக்கலனா என் பேர் பாக்கியலட்சுமி இல்லடா. பெரிய பங்களாவா கட்டித்தரேன். நகப்பா, அவங்களை கூட்டிட்டு வா. What should I have to do? Now we have to dig a line. That is called பூமி பூஜா. Okay. அண்ணே, இந்தாங்கோ. எங்க? தோ இங்க. Take this. Hold it. சும்மா இங்க குத்துங்கோ. Yeah, here. Here, dig it. Oh. Okay. Madam, please. Go. Why வெக்கம்? Cut the பூமி. Oh, fantastic. பூபதி, நீ ஒரு கை போடு. வாங்கிங்க. He wants me to dig. Nagappa, enna satham? Marubadiyum thonnunga, enna therinjirum. Some sound. Nagappa, enna da sound? அண்ணே, நாம கொடி சுரங்கல ஆயிட்டோம். நமக்கு புதையல் கிடைச்சிருக்கு. புதையலா? நம்ம தலையெழுத்தே மாற போகுது. இப்ப பாருங்க, கடவுளே, மகாலட்சுமி, வாமா வாமா. What is this sound? Robert, this is very very lucky slab. Some sound is coming. Listen. Some gold inside the lab. Okay. We are very lucky. And also you, because you are a partner, no? அண்ணே, இங்க பாருங்க, சிவலிங்கம். வந்து கும்பிடுங்க. சிவனே, அருணாச்சலனே, அண்ணாமலையே போற்றி. பாருங்க, அதே மாதிரி இதே இடத்துல சிவபெருமான் கோயில் கட்டிட்டா நான் செஞ்ச பாவெல்லாம் போயிடும். ஐயா பூசாரி ஐயா, அந்த கங்கா ஜலத்தை என் கையில ஊத்துங்க. மரியாதையா சொன்னா கேட்க மாட்டீங்களா? லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. What's happening here? Lord Shiva appeared in our land. It's a good sign, right? What good sign? இனிங்க எதுவும் கட்ட முடியாது. கோயில் தான் கட்டணும். ஏன்னா இது இந்தியா. அந்த நாகப்பன
குண்டு இல்லனா. ஹலோ, நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அவதான் காரணம். பொறுக்கி போலீஸ மாறினாலும் உன் பழைய ஸ்டைல விட முடியல. மூளைக்கு சக்தி, உடம்புக்கு அறிவு, மனசுக்கு தைரியம், இதெல்லாம் என்னோட ஸ்டைல். அது என் கூடவே பிறந்தது. இதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாதுமா? அந்த விவசாயியோட நிலத்தை திருப்பி கொடுத்துருன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். கேட்டியா நீ? இப்ப பாரு, ஒரு இடத்துக்கு பதிலா மூணு இடம் போயிடுச்சு. மூணு இடமா? ஐயோ, நம்ம தூத்துக்குடி ஹார்பருக்கு பக்கத்துல சிமெண்ட் ஃபேக்டரிக்காக ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வளைச்சு போட்டியே, அத பத்தின நியூஸ் உனக்கு இன்னும் வரல? அந்த இடத்துல அம்மனே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எடேடே, அத பத்தின நியூஸ் தான். இப்பவாவது நான் சொல்றத கேளு, இல்லனா அம்பத்தூர் எஸ்டேட் கிட்ட புள்ளையார், காஞ்சிபுரம் ஹை ரோடு கிட்ட ஆஞ்சநேயர், சோழிங்கநல்லூர் ஹைவேஸ் கிட்ட இயேசு கிறிஸ்து வந்துருவார். அவ்வளவு எதுக்கு? இப்ப நீ இருக்கிற இடத்துக்கு அல்லாவே வந்தாலும் வந்துருவாரு. உங்க யாருக்கும் என்னோட ரெக்கார்ட்ஸ் பத்தி தெரியாது நினைக்கிறேன். அடிச்சா உன்ன ஆகாயத்துக்கு இல்ல பாதாளத்துக்கு போயிடுவீங்க. இந்த பூமியில வாழ சான்ஸே இல்லாம போயிடும்.
இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீதாண்டா. அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் மண்ணோட மண்ணை மூடி வச்சிருக்கணும். நீ போட்ட கூச்சல் நடந்தாண்டா நம்மளுக்கு 100 கோடி ரூபாய் லாஸ். என் மகேஸ்வரனை பார்த்ததும் என் உடம்பெல்லாம் அப்படியே செலுத்திருச்சு. நான் என்ன பண்றது? சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதுக்காக ஆப்படிக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவ கைய கால உடைச்சு என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்திடுங்களேன் பிளீஸ். என்னென்ன யோசிக்கிறீங்க? அந்த ஐபிஎஸ் கிரண் பேடிய விட இந்த டூப்ளிகேட் ஆபீசரோட பிரச்சனை தான் ரொம்ப பெருசா தெரியுது. அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி போட்டு தள்ளிலான்னா அவ செத்த அவ சாவுக்கு நாம தான் காரணம்னு கவர்னருக்கே லெட்டர் எழுதிருக்கா. நம்ம இப்படியா அவளை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா நாளைக்கு சுடுகாட்டுல நம்ம 4 பேருக்கும் இடம் புக் பண்றது கேரண்டி. யோ, அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவளை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு யோசிச்சு. நம்ம ஏரியால பை எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லாமே நமக்கு ரிவர்ஸ் ஆயிடும். நம்ம கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எந்த பார்ட்டி ஸ்ட்ராங்னு பாக்குறாங்க. யார் அதிகமா பணம் தராங்களோ அவங்க பக்கம் குதிச்சிடறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நம்பினா சின்ன சின்ன அதிகாரிங்க கூட நம்ம மேல அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா அதிகாரம் நம்ம கைக்கு வந்தாகணும். அதுக்கு இந்த தடவை எலெக்ஷன்ல நானே நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்ன, உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பிடுச்சா? நீங்க தாராளமா நிக்கலாம், ஆனா உங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான்? முதல்ல கால் நடுக்காம நில்லுங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிறத யோசிக்கலாம். இந்த காலத்துல ஃப்ரீயா தரும்னு சொன்னா கூட பகவத்கீதையை எடுத்து படிக்க ஆள் இல்ல. அதுவே ஒரு செக்ஸ் புக்கை வித்து பாரு, என்ன வேலை சொன்னாலும் வாங்கிட்டு போங்க. டிவியில ராமாயணம் மகாபாரதம் வந்தா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு ஜனங்க பாக்குறது ஸ்ட்ரேஞ்ச் செக்ஸ் ஆபரேஷன்ஸ். அதே கிரைம் ஸ்டோரியில ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா வாயை பொழந்துகிட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டே பாப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்க நம்மள மாதிரி கெட்டவங்களுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கையா போடுவாங்க? அடப்பாவி, பயங்கரமா யோசிக்கிறானே. பெரிய ஆளுன்னு நீங்க இப்படிலாம் யோசிக்க எங்க கத்துக்கிட்டீங்க? இத பாருங்க, நீங்க இங்க மட்டும் இல்ல, எங்க போய் எலெக்ஷன்ல நின்னாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. எஸ் சார். பூபதிக்கு எதிரா எலெக்ஷன்ல நிக்கிறது யாருன்னு தெரியுமா? அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாரு மேடம். அவர் எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது மேடம். ஒருவேளை எவனுக்கா தைரியம் வந்து நான் நிக்கிறேன் நாமினேஷன் ஃபைல் பண்ணானா, அவனோட கதை அதோட முடிஞ்சிடும். நேத்து தாஜ் ஹோட்டல்ல ரெண்டு பிரியாணியை முழுசா அமைக்கிட்டு அந்த சப்ளைக்கு 20 ரூபா நோட்டை எடுத்து டிப்ஸா கொடுத்தீங்களே, இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு 10 ரூபா நோட்டை போட்டா குறைஞ்சா போறீங்க? நான் தாஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டது உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் லஞ்சி சாப்பிட்டோம். அங்க போய் சாப்பிடுறதுக்கு தான காசு சேர்க்கறோம். உங்கள மாதிரி பெக்கர்ஸ் தாஜ் ஹோட்டல்ல சேக்கறங்களா? யா, எங்களை தாத்தா என்னவா மேடம்? உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இப்ப மரியாதையா நீங்களா வரீங்களா இல்ல? நீங்க மரியாதையா கூப்பிட்டா வராம இருப்போமா சார்? வண்டியில ஏசி போடுவீங்களா? ஏசியோட சேர்த்து ஐஸும் கொடுப்போம். இது முறை. நடக்க முடியும்.
என்ன மேடம், பிச்சை எடுக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? எதுக்கு மேடம் எங்களை வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம் இன் ஸ்டேஷன்? ஏடே, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன பிச்சை எடுக்கிறீங்க? அதுக்காக நாங்க ரெண்டு பேர் போய் பாக்கி என்ன மேடம் செய்ய சொன்னீங்க? சின்ன வயசுல இருந்து அடிக்ட் ஆகி போச்சு, அம்மாவே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த தொழில விட்டுடணும்னு சொல்லதா உங்களை இங்க வர சொன்னீங்க? ஆனா பிச்சை இல்ல, ஓட்டு கேளுங்க. உங்களை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறேன். நீங்க எலெக்ஷன்ல நிக்க அந்த பூபதியை எதிர்த்து மேடம், ஒரு சிங்கத்து வாய்க்குள்ள தலைய குடுக்க சொன்னா கூட நாங்க கொடுப்போம். சோறு தண்ணி இல்லாம கூட எங்க ரெண்டு பேரால இருக்க முடியும். அவங்க கையில மாட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் சாகிறத விட நீங்க ஊன்னு சொன்னா நாங்க பாகிஸ்தானுக்கே ஓடிடுவோம் மேடம். மேடம், நாளா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எனக்கு என்ன யோகித இருக்கு நினைக்கிறீங்க? சரி, இவ்ளோ பேசுறீங்களே, நம்ம ஏரிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ஏரிய பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளே கேக்குறாங்க. இந்த ஏரியா ஜனங்களை பத்தி எங்களை தவிர வேற யாருக்கு என்ன தெரியும்? அங்க காலையில 9 மணிக்கு வேலைக்கு போய் 6 மணிக்கு வர்றவங்க தான் அதிகம். இருக்கிறது 99, அதுல 22 சைவம். அங்க நாங்க போவே மாட்டோம். 74 நான் எப்பவும் அதே ஏரியால தான் இருப்போம். மத்த 3 தெருவுக்கு நாங்க போறதே போற போட மாட்டாங்க, அதனால போறது. ஒவ்வொரு தெருவுக்கும் லைட் இருக்கு, ஆனா கரண்ட் இருக்காது. ஒவ்வொரு தெருவிலும் குழா இருக்கு, தண்ணி வராது, காத்தா வரும். 12 ஹோல்சேல் கடை இருக்கு, அதுல 6 டூபா. ஆமா, அங்க வர பொருள் எல்லாம் பிளாக்ல வித்துறாங்க. ராத்திரி தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு தெருவை செலக்ட் பண்ணி அதுவே பட்டியல். மொத்தத்துல 30% ஜனங்க தான் நியாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 70% ஜனங்க அயோக்கியங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல 1% கூட அந்த பூபதிக்கு தெரியாது. நீங்க தைரியமா எலெக்ஷன் நடிக்கலாம், என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ 100% ஜெயிக்க தம்பன். எனக்கு ஆப்போசிட்டா ஆஃப்டர் ஆல் ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறானா? அவனா நிக்கல, அவன் நிக்க வச்சிருக்கான். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவன் போய் பிச்சை கேட்கிற இடத்துல எல்லாம் நீ ஓட்டு பிச்சை கேட்பியா? அவன் ஓட்டுக்காக காலை பிடிப்பான், நீயும் போய் பிடிப்பியா? அந்த பிச்சைக்காரன் நாய க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டு போதுண்டா. நீங்க பண்ண அராஜகம்லாம், நீ பிறந்தப்பவே கத்திய கையில பிடிச்சிட்டு தான் பிறந்தியா? எங்கேயாவது கசாப்பு கடையில போய் சேரு. எலெக்ஷன் நேரத்துல ஆப்போசிட் கேண்டிடேட்ட மர்டர் பண்ணிட்டீங்கன்னா சிம்பத்தி யாருக்குடா போகும்? ஏற்கனவே அவன் பிச்சைக்காரன், அவனை மர்டர் பண்றாங்களாம். உத்தரப்பிரதேசத்திலும் உங்க முகத்துக்கும் அந்த சின்னத்துக்கும் மேட்ச் ஆகணும்னா டாக் நாய் சின்ன வச்சுக்கங்க. நாயா? சிம்பிள் ஆஃப் த சின்சியாரிட்டி. நாயின்னு சொன்னதும் கேவலமா பாக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, தாய் சென்டிமெண்ட் சினிமா மாதிரியே நாய் சென்டிமெண்ட் சினிமாவும் சூப்பர் ஹிட்டா இருக்கு. அவ்வளவு எதுக்கு? நம்ம சினிமா ஆக்டர் ரம்யா இன்னைக்கு 100 தடவை உமா முத்தம் கொடுக்கறது அவ வளர்க்குற நாய்க்கு தான். அதே சின்னத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடும். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகே, ஐ லைக் இட். குத்தாதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. சிட்டில போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ் எங்க பார்த்தாலும் இருக்கணும். வோட் ஃபார் பூபதி, வோட் ஃபார் டாக்.
வெற்றி அடைஞ்சிட்டார. இத நான் நினைச்சே பார்க்கல. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு காரியத்தை முடிக்கணும்னு இறங்கினான், அது அவனால நிச்சயமா சாதிக்க முடியும்னு உங்க வார்த்தையில புரிஞ்சுக்கிறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. சொல்லுங்க மேடம். நீங்க செய்யற வேலையையும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையும் என்னைக்கு மறக்க கூடாது. ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் செய்வேனுங்களா? நம்ம ஏரியா ஜனங்க நல்லா இருக்கணும்னு, அவங்க வாழ்க்கை தரம் உயரணும் தான் என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க எண்ணத்தை நான் காப்பாத்துவேன் மேடம். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போலாம் போங்க. ஓகே மேடம். அப்பா நீங்க எங்கப்பா? அம்மாடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எந்த எண்ணத்தோடு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தனோ அதை பரிபூர்ணமா நீ நிறைவேற்றிட்டமா, நிறைவேற்றிட்ட. இத்தனை நாளா நான் கிரண்பேடி தான் என் பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஆனா என்னிலிருந்து நான் தான் கிரண்பேடியோட அப்பான்னு பெருமையா சொல்லுவேம்மா. என் பொண்ணோட பேரை காப்பாத்திட்டமா, என்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். அப்படின்னா நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. நீயும் என் பொண்ணு தாண்டா. என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பாக்ய லட்சுமி. மேடம் கேஸ் உள்ள வச்சுட்டு போப்பா. ரொம்ப நாள் கழிச்சு நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம். அம்மாவுக்கு போன் பண்ணி நல்லதா சமைக்க சொல்லுங்கப்பா. ஹலோ சரதா. ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? நானும் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். சூப்பரா ஒரு மீன் குழம்பு செய். கண்டிப்பா செய்றேங்க. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. அவளுக்கு பிடிச்சதை எல்லாம் பண்றேன். யாரு உன் வீட்டுக்காரனா? யாரு? அப்பா எனக்கு சேமியா பாயசம். ஒரு நிமிஷம், மீன் குழம்பு வேணாமா? பாயசம் செய்ய சொல்றா. ஹலோ ஹலோ, நீங்க எல்லாம் யாரு? ஒரு விதத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான். செத்து போன உன் பொண்ணுகிட்ட நீ இவ்வளவு பாசமா பேசுறத பார்க்கும் போது ஐயோ பாவம்னு தோணும். எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்த ஒருத்திய கூட்டிட்டு வந்து கவர்மெண்ட நம்ப வச்சு, சட்டத்தையும் நம்ப வச்சு, இவதான் கிரண் பேடின்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டாரு. நீயும் அது உண்மை நம்பி அவன் மேல பாசத்தை ஓவரா பொழியற. ஏய் ஏய், பொண்ணு கைக்கு பவர் வந்ததுனால நாங்க செய்யற தொழில அடியோட அழிக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணோம். அதனாலதான் இதே கையால அவளை துண்டு துண்டா வெட்டி சாம்பல் ஆக்கிட்டோம். அதே நேரத்துல சட்டத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக என் பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு. என் புருஷன் என்னாச்சுமா? இந்த சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு உங்களை மாதிரி நாட்டுக்கு துரோகம் பண்றவங்களை அடியோட அழிக்கணுங்கிறதுக்காக என்னோட புருஷன் ஒரு அற்புதமான ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காருடா. அந்த ஆயுதத்தை சுக்குநூறாக்கி உன் பொண்ணு மாதிரியே அவளையும் சாம்பல் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசுறீங்க? அவளை தேடிக்கிட்டு நீங்க இந்த வீடு வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா அவளை பார்த்தா எவ்வளவு பயனு புரியுதுடா. ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை இழந்து ஆனா அதை அன்னிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணைய இழக்க
நான் தயாராக இல்லை. உடம்புக்கு நல்லது இல்ல, ஹார்ட் அட்டாக் வந்துரும். நம்ம ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். கைய கூட போன போது விட்டு கண்ணாடி தானே உடைஞ்சது. நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணலாம். கைய கூட நல்லா இருக்கடா.
சீக்கிரம் சீக்கிரம் வண்டி ஏற்றா, அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் போடண்டா. சீக்கிரம் அறிவு கட்டவனே, உன்ன நம்பி உன் கூட வந்த பாரு, என்ன சொல்லணும்? முதல்ல ஸ்கூட்டர் ஒழுங்கா ஓட்ட கத்துக்க. ஹலோ போலீஸ் கமிஷனரா? அப்பா, நல்ல நேரத்துக்கு போன் பண்ணீங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, கோவப்படாத, பொறுமையாரு, அமைதியாயிரு. மிஸ் பாக்கி லட்சுமி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ப்ளீஸ் ப்ரோசீட். இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமையா கிரண் பேடிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா ஆக்குனதே பணம் சம்பாதிக்கணும்ன்ற கேட்ட எண்ணத்துலதான். அதுக்கு கிரண் பேடி கொஞ்சம் கூட ஒத்துக்கல. அதனால ஏதோ ஒரு ஊர்ல பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்த இந்த பாக்கிய லட்சுமிய பார்க்க தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்கான்றதுக்காக அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து கிரண் பேடிய கொன்னுட்டாங்க. அவங்க இடத்துல இவளை உட்கார வச்சிட்டாரு. இது மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம் சொல்லுவேன். ஒரு சின்சியர் ஆபீசரான கிரண் பேடிய கொலை செஞ்ச இந்த கொலைகாரிய செக்ஷன் 307 படி இங்க இந்த ஜனங்களுக்கு முன்னாடியே நீங்க தண்டனை கொடுக்கணும். ஆர்டர், ஆர்டர். இந்த கொலகாரங்களை நம்ம எல்லாருக்கும் காட்டி கொடுத்த சமுதாயத்துல பெரிய பேர் வாங்கின பெரிய இடத்துல இருக்கிற இந்த மூணு பேருக்கும் பெரிய அளவுல பாராட்டி நம்ம சிட்டிக்கு இல்ல 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 நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த இவங்களுக்கு சன்மானத்தையும் மரியாதையும் வழங்கணும்னு கேட்டுக்கிற இவர் ஆனர். சொல்லுமா, உன் தரப்புல வாதாடுறதுக்கு யாராவது இருக்காங்களா?
இப்படிப்பட்ட ஒரு கேஸ் யாரும் வாதாட மாட்டாங்க யுவர் ஆனர். நான் இருக்கேன் மை லார்ட். அதோ இன்னதா இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் வழி கொஞ்சம் வழி விடுங்க சார். மை லார்ட் நான் எங்க இருக்கேன், நான் வாதாடுறேன் மை லார்ட். யார் யார் ப்ரோசீட், இவளுக்குலாம் போய் வாதாடுறன்றியே, உன்னால இதாலே அடிக்கணும். ஜனங்க செருப்பால் அடிச்சா கூட பரவாயில்லன்னு இந்த கேஸ வாதாட நீ முன் வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் மை லார்ட், நான் எதுக்காக வெக்கப்படணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாதாஜி இந்திரா காந்திய சுட்டு கொண்டாங்க, கொன்னது யாருன்னு கூட நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க சார்பா வாதாடினது யாரே? அது வேற யாரும் இல்ல, நம்ம வக்கீலுங்க தான். ராஜீவ்காந்தியும் நம்ம நாட்டில் கொலை செஞ்சிட்டாங்க, குற்றவாளிங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தது நம்ம வக்கீலுங்க தான். இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் யாரும் அதை ஒரு பெரிய மேட்டராகவே எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிரபராதிங்கன்னு வாதாடுறது யாரு? நம்ம வக்கீலுங்க தான். இதே சமுதாயத்தில் நிறைய பேர் தப்பு செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா? நிச்சயமா இருக்காங்க. எப்படி எங்களை மாதிரி வக்கீலுங்க அவங்களை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில? மை லார்ட், அவ்வளவு பெரிய கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னா இது உண்மையிலேயே ரொம்ப சின்ன கேஸ் மை லார்ட். அதனால கோர்ட்ல அவங்க குற்றவாளிங்கன்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவங்க குற்றவாளிங்க இல்ல, அவங்க மேல கேஸ் போடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஐ அம் தேசிகேந்திர நாடி, இவங்க சார்பா நான் வாதாட விருப்பப்படுறேன். அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுதான் மை லார்ட். அப்புறம் மை லார்ட், ஒரு முக்கியமான விஷயம், என்னோட லேர்னட் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி அந்த மூணு பெரிய தலைங்களுக்கும் பாராட்டு விழா நடத்துறத பத்தி நாம அப்புறமா யோசிப்போம். முதல்ல அவங்க மூணு பேரையும் நம்ம முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க மை லார்ட். பூபதி, நாகப்பா, டிசோசா. வணக்கம். அது அங்க சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. இங்க பாருங்க, உங்க முன்னாடி நிக்கிற இவங்கள யாருன்னு சொல்ல முடியுமா? நல்லா தெரியுங்க, தாய் மாதிரி இருந்த கிரண் பேடியை கொண்ட பாக்கியலட்சுமி. இல்ல, கிரண் பேடின்னு நான் சொல்றேன். இல்ல சார், கிரண் பேடி எப்பவோ இறந்துட்டாங்க, இது பாக்யலட்சுமி. சரி, அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றீங்க? ஏன்னா கிரண் பேடி இறந்தது எல்லாருக்கும் தெரியும். கிரண் பேடி இறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, நாங்களே பார்த்தோம். என்ன பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மை லார்ட், கிரண் பேடிய இவ கொன்னது நான் என் கண்ணால பார்த்த மை லார்ட். எங்க? சரியில்ல. அது சென்னை வழியில. என்ன கன்ஃபியூஷனா? நோ கன்ஃபியூஷன். எந்த இடம்னு கரெக்ட்டா சொல்லுங்க. அது வந்து அது பாண்டிச்சேரி. சென்னை பாண்டிச்சேரி ஹைவேல. தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கங்க மை லார்ட். ஆமா, நீங்க அங்க எதுக்கு போனீங்க? அது வந்து நாங்க மைன்ஸ் பர்சேஸ் காட்டோம். ஓகே, நீங்க எல்லாரும் அங்க போனப்போ இவங்க கிரண் பேடிய கொண்டதா உங்க கண்ணால பாத்தீங்களா? ஆமா சார். எப்போ? காலையில ராத்திரி. கிரண் பேடிய கொலை செய்யும் போது நீங்க மூணு பேரும் அங்கேயே இருந்து அவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணல, ஐம் ரைட்? அது வந்து மை லார்ட், அது வந்து எல்லாம் கஷ்டமா இருந்திருக்கும், டிஃபிகல்ட் மை லார்ட். இவங்க அந்த சூழ்நிலையில பயந்து போயிருந்திருப்பாங்க, அதனால உதவி செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா, பயங்கரமா இருந்து. இங்க பாருங்க, கிரண் பேடி கொலை செய்யப்படும் போது இவங்க கையில என்ன ஆயுதம் இருந்தது? கத்தி. கத்தி. குட், வெரி குட். ஆக்சுவலா இப்பதான் நீங்க மூணு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டு இருக்கீங்க. பாவம், கொலை செய்யப்பட்ட கிரண் பேடிய உங்களால காப்பாத்தவே முடியல, அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அந்த பாடிய போலீஸுக்காவது ஒப்படைச்சிருக்கலாமே. எங்க இருந்து ஒப்படைக்க சொல்றீங்க? இவதான் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாளே. ஆமா மை லார்ட், அவங்க உடம்பு எரிஞ்சு சாம்பல் ஆகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அங்கதான் இருந்தீங்களா? அது வந்து மை லார்ட, கொலை நடக்கும் போது நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டே நின்னோம். அந்த உடம்பு எரிஞ்சு சாம்பல் ஆகிற வரைக்கும் நாங்க எல்லாம் அங்கதான் இருந்தோம்னு இவங்க சொல்றது நிச்சயமா நம்பும்படியாவே இல்ல மை லார்ட். மை லார்ட், நாங்க பொய்யே சொல்லல, நாங்க கண்ணால பார்த்ததை தான் சொல்றோம். ஆமா மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, அபாரமான பாசம் வச்சிருந்தீங்க, உயிரை விட அதிகமா. அப்படிப்பட்ட ஒரு பையன் உங்க குடும்பத்தோட வாரிசு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இறந்துட்டாரு. ரைட் மிஸ்டர் பூபதி, லுக் அட் மீ, உங்க பையன் சாதாரணமா சாகல, அவனை கொலை செஞ்சிருக்காங்க.
அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். கொலை செஞ்சது யாரு பூபதி? என்ன பாருங்க, கொலை செஞ்சது யாரு? உங்க பையனை கொன்னது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொலை செஞ்சது யாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பூபதி? கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுங்க. உங்க பிசினஸ் கெடுத்தது யாரு? கிரண் பேடி. நீங்க இந்த நிலைமைக்கு வரதுக்கான காரணம் யாரு? கிரண் பேடி. இருந்த பூபதி இந்த நிலைமைக்கு வர காரணம் யாரு? கிரண் பேடி. அப்படிப்பட்ட கிரண் பேடியை நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணீங்க? கொன்னுட்டோம். உங்க பையனை கொண்டது அவங்க தானே தெரிஞ்சதும் அவங்களை நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க சொல்லுங்க பூபதி. கொன்னுட்டோம், கொன்னுட்டோம். ஐயோ இல்ல இல்ல, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இவர் ஏதோ உளறாரு. எனக்கு பைத்தியம், எனக்கு பைத்தியம், நான் பைத்தியக்காரன். காஸ்டபிள் ராமையா இதையெல்லாம் நல்ல எண்ணத்தோட பண்ணி இருந்தாலும் சட்டத்தை அவர் கையில எடுத்துக்கிட்டது தப்பு. நாட்டோட பாதுகாப்புக்காக சேவை செய்யற ஒவ்வொருத்தரும் போலீஸ்னு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரையும், அதாவது பாக்யலட்சுமியையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமையாவையும் மன்னிச்சு 6 வாரங்களுக்கு சாதாரண ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு.